ஹலோ மை பிங்க் கிளவுடிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நீங்கள் தம்ப்னெயில் வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஒரு ஈவினிங் விளாக் தான் இன்றைக்கி நான் கிட்டே ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அன்றைக்கி வந்து ஈவினிங் எப்படியெல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலான வீடியோ ப்ளஸ் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 4 to 4:30 வந்து கிளம்பியாச்சு. ஸோ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபண்டாஸ்டிக் தான் போகிறோம். ஸோ எங்கள் அண்ணன் ஊருக்கு வந்தால் எங்கள் அண்ணன் கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங் தான் இருந்துச்சு. ஸோ இது விலாகில் வந்து நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் போட்டிருப்பாங்க, வந்து ஃபண்டாஸ்டிக் விலாக் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க சொல்லும்போது அது ஒரு வாரத்துக்குள்ளரே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து கரெக்டாக போயிட்டு வந்தாச்சு. பட் என்னால் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியலன்னா, ஆஸ் ஐ டோல்டி பிஃபோர், கண்டென்ட் என்கிட்ட நிறையா இருக்குது. பட் என்னால் வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு தான் சுத்தமாக டைமே இல்லை. ஸோ ஒருவேளை ஃபண்டாஸ்டிக் வந்து ரீச் பண்ணியாச்சு. மெயின் என்ட்ரன்ஸே வந்து நல்லா அட்ராக்டிவாக நல்லா ஸ்பேசியஸாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து என்ட்ரி ஆகிட்டோம். என்ட்ரி ஆனதுக்கப்புறமா உள்ளார வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா அட்ராக்டிவாக பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நியான் லைட்ஸ் தான். இங்கே தான் நின்று எல்லாருமே ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸில் இன்ஸ்டாகிராமில் எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, அதையும் நம்ம அந்த குட்டி பாண்டாவையும் பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து கிட்ஸுக்கு வந்து கேம் ஜோனில் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பெரியவங்க விளாட்றது எல்லா டைப் ஆஃப் கேம்ஸுமே வந்து இங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து அந்த டிக்கெட் எல்லாமே வந்து வாங்கினோம். அந்த கேமில் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் இருக்கும், நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கார்டை சார்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம போய் கார்டை காமிச்சிட்டு விளாட்ற மாதிரி தான். ஸோ இது வந்து நான் கண்டிப்பாக சொல்வது எல்லாமே வந்து ஏமாற்று வேலை தான். நம்மளை வந்து விளாட சொல்லுவாங்க, ஆனால் நம்ம அதை எப்படியாவது தோற்று போகிற மாதிரி தான் இது இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஜயானுக்கு இந்த ட்ரெயின் வந்து பிடிச்சி இருந்துச்சு. சரி, அதில் ஒரு ரைடு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீல்ஸ் அந்த பஸ் அதே அந்த தாட்லேயே இருந்து அப்புறம் சூ சூ ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டு ஜாலியாக வந்து விளாண்டுட்டு இருந்தான். அந்த ஸ்டீரிங் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஜயானுக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த ஒரு கேம் ஜோன் வந்து இருந்துச்சு. இது வந்து ஹாஃப் அன் ஹவர் டைம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே நிறைய பால்ஸ் வச்சு அதுக்கப்புறமா ஸ்லைட்லாம் உள்ளே இருக்கும். இதோட ஜோனே வந்து தனியாகவே இருந்துச்சு. உள்ளார வந்து நிறைய பால்ஸ் போட்டிருந்தாங்க, டிஃப்ரெண்ட்டான ஸ்லைடு இருந்துச்சு, அதுக்கப்புறமா ட்ராம்பலின் இருந்துச்சு. ஸோ இங்கே ஹாஃப் அன் ஹவர் விட்டுட்டோம்னா பேரண்ட்ஸ் அலவுட் இல்லை, கிட்ஸ் மட்டும் போய் விளாண்டுட்டலாம். ஸோ அந்த அந்த கேம் ஜோனுக்கு வெளியே வந்து இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கிட்ஸுக்கு அட்ராக்டிவான அந்த ட்ரெயின் அதுக்கப்புறமா ஸ்லைடு எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து இந்த லெஃப்ட் சைடில் வந்து இங்கே நிறையவே இருந்துச்சு. ஸோ அந்த கார் ரைடில் தான் எனக்கும் எங்கள் அண்ணனுக்கு போகணும்னு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு. சரி, ஒருத்தவங்க விளாண்டுட்டு இருந்தாங்க, அவங்க வந்ததுக்கப்புறமா அடுத்து நம்ம போகலான்னு சொல்லிட்டு பிளானிங். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனுக்கு வந்து இந்த விஆர் கேம் விளாடணும் அதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு. இது வந்து சிங்கிளாக விளாட்றது இருக்குது, அதுக்கப்புறமா வந்து ஒரு மூணு பேர் விளாட்ற மாதிரி இருக்குது. சரி, அதுக்கப்புறமா வந்து அந்த இது கிளியர் ஆகிடுச்சு. சரி, நாங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய ஃபேவரட் பிங்க் காரில் தான் வந்து ஏறினேன். நான் வெறும் ஸ்டீரிங்கை மட்டுமே வச்சு சுற்றிட்டு இருக்கேன். அப்புறம் தான் எங்கள் அண்ணன் சொன்னேன் ஆக்சிலேட்டர் அமுக்குன்னு சொல்லிட்டு, அமுக்குனதுக்கப்புறம் தான் வேலை செஞ்சு. சரி, அதுக்கப்புறமா நான் ஓட்டி ஓட்டி எங்கள் அண்ணனை துரத்தேன், எங்கள் அண்ணன் என்ன துரத்த அந்த மாதிரி விளாண்டுட்டுமா ஒரு இடி இடிச்சா எங்கள் அண்ணன் என் செல்லு குப்பரை பறந்துருச்சு. அதுக்கப்புறமா சரி கையில் வச்சுக்கிட்டு நான் வீடியோவும் எடுத்துக்கிட்டு ஒன்னையும் துரத்துறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் பின்னாடி தோத்தா, பின்னாடி வந்து என்ன அடிச்சுட்டா, அதுக்கப்புறம் யோ போயா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் விடுவேனா ரிவெஞ்ச் எடுத்தேன். திருப்பி இது ஓடி போய் அவனை ஒரு முட்டு முட்டி திருப்பி நான் அங்கே போய் முட்டிக்கிட்டேன். அப்புறம் சரியான கைவலி வந்துடுச்சு ஒரு இடி இடிச்சதில். சரி, அதுக்கப்புறமா வந்து விஆர் கேமில் விளாண்டோம். ஸோ எங்கள் அம்மா சைன் வச்சிருந்தாலும் வீடியோவும் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் நாங்கள் விஆர் கேம் விளாண்டதுக்கப்புறம் தான் வெளியானதுக்கப்புறமா அதை வீடியோ எடுக்க முடிஞ்சு. சரி, ஜெயானதுக்கப்புறம் அங்கே தான் விளாண்டுட்டு நான், அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, அதுக்கப்புறமா வந்து வேற எங்கேயாவது நான் எங்கள் அண்ணன் அதுக்கப்புறமா தனித்தனியாக போய் விளாட ஆரம்பிச்சிட்டோம். இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நியான் லைட்ஸ் தான் நல்லா அட்ராக்டிவாக இருந்துச்சு. நான் எங்கள் அண்ணன் அதுக்கப்புறம் தான் போவோம் போல், நான் எடிட் பண்ணதுலேயே ஞாபகம் இல்லை. ஸோ இது வந்து சொன்னாங்க இந்த மாதிரி கேம் விளாது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் ஏமாத்து கேம் தான், நம்மளை எப்போதுமே வந்து தோக்கடிச்சு தான் இருப்பாங்க. எங்கள் அண்ணன் கேட்ச் பண்ணிட்டு ஆனால் அங்கே வந்து போட முடியலை. சரி, அதுக்கப்புறமா வந்து இங்கே ஒரு ட்ரெயின் இருந்துச்சு. சரி, இதெல்லாம் விளாடுதேன்னு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த ஸ்டீரிங்லாம் எங்கே இருக்கோ அங்கேயா பார்த்து பார்த்து அவன் வந்து விளாண்டுட்டு இருந்தான். சரின்னு அதுக்கப்புறமா வந்து அந்த ஸ்டீரிங் உள்ளதாக அந்த ட்ரெயின் அதுக்கப்புறமா வந்து அந்த கார் அதில் எல்லாமே வந்து கூட்டிகிட்டு போனோம். அதுக்கப்புறமா வந்து இந்த கேமுமே இருந்துச்சு, அதாவது சின்ன பிள்ளைங்க அந்த இந்த 7 to 10 குழந்தைங்க, அதுக்கப்புறம் பெரியவங்க விளாட்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒன்று இல்லைனா ரெண்டு கேம் மட்டும்தான் ஒர்க் ஆகலை, மற்ற எல்லா கேமுமே வந்து நல்லாவே ஒர்க் ஆச்சு, நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அங்கே உள்ள அந்த அசிஸ்ட் எல்லாமே வந்து நல்லாவே வந்து நமக்கெல்லாம் கோஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜயானுக்கு வந்து இந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும். சரி, அது எல்லாமே அவன் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். சரி, அதுக்கப்புறமா எங்கள் அண்ணன் வந்து இந்த பைக் ரைடு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து எங்கள் அண்ணன் என்னை வீடியோ எடுக்க, நான் எங்கள் அண்ணன் வீடியோ எடுத்தால் தான் எங்கள் அண்ணன் என்னை வீடியோ எடுத்து கொடுப்பான். ஸோ அதனால் வந்து நான் எங்கள் அண்ணன் வந்து வீடியோ எடுத்து கொடுத்தேன். நான் எடுத்து கொடுக்கலனால எங்கள் அண்ணன் எடுத்து கொடுக்காது, வேறு விஷயம். ஸோ அப்படி ஐஸ் வச்சுட்டு
வச்சாதான் உண்டு. அதுக்கப்புறமா வந்து இந்த ஃபுல்லா டிராம்ப்ளின் வச்ச மாதிரி ஒரு ஜோன் இருந்துச்சு. அங்க வந்து நான் விளாண்டாங்க, நிறைய கேர்ள்ஸ் இருந்தாங்க. சரி அதான் சாக்க, நாங்கள் போய் நான் விளாண்டேன். எங்க அண்ணன் வந்து கிரிக்கெட் விளாண்டுட்டு இருந்துச்சு நான் அங்கே போற நேரத்தில். ஸோ அதுக்கப்புறமா அண்ணன் வந்து சிங்கிளா விஆர் கேம் விளாட்ற அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வந்து வீடியோ எடுத்தேன், அதுவுமே வந்து விளாண்டாங்க. இந்த மாதிரி நிறைய கேம் ஜோன் வந்து எங்க ஊர்ல வந்து இல்லை. இதுதான் இந்த ஏரியாவில் வந்து ஃபண்டாஸ்டிக் தான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதனால வந்து அந்த சமயத்தில் வந்து நிறைய பேர் விசிட் பண்ணி அதை விளாகெல்லாம் போய் போட்டு முடிச்சுட்டாங்க. பட் நான் தான் கொஞ்சம் லேட்டாக வந்து அப்லோட் பண்ணேன். அடுத்து தஞ்சாவூர் மால் விளாகெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சூன் அதையுமே வந்து நம்ம போடுவோம். அதுக்கப்புறமா அந்த ஜுராசிக் பார்க் கேம் மாதிரி ஒன்று இருந்துச்சு. இதில் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து விளாடுவோமேன்னு எங்கள் அண்ணனு கூட்டிகிட்டு போய் நான் விளாண்டேன். ஆனால் அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் எனக்கு அது அந்தளவுக்கு என்னன்னே தெரில. ஆனால் நான் பார்த்து டார்கெட் பண்ணி நான் வேறு ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் அண்ணன் வேறு, நீ என்ன இவ்வளோ பாயிண்ட் எடுக்கிறது, சூப்பராக கேம் விளாட, ஐயா எனக்கு இதெல்லாம் விளாடவே தெரியாது, நான் குறிப்பாக அதை குத்து மதிப்பாக அதோ பார்த்து ஷூட் பண்ணிட்டுருக்கேன். நான் அந்த வீடியோ போட்டிருக்கிறது எல்லாமே நான் டார்கெட் பண்ணி கரெக்டாக ஷூட் பண்ணது, அதை நான் எடிட் பண்ணி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நிறையா பாயிண்ட்ஸ் வந்து எடுத்தேன்னா அது எனக்கு அந்தளவுக்குலாம் தெரியலை. ஏதோ அது டைனோசர் வருதா, டுமில் டுமில்னு ஒரு ரெண்டு சுடு சுட்டாச்சு, முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு. ஸோ இங்கெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணதுனால குபு குபு குபுன்னு பசிச்சிச்சு. இங்கே வந்து ஃபுட் கோர்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. என்ன சொல்கிறது, டேஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப டெலிஷியஸாக இருந்துச்சு. அதாவது எக்ஸிட் ஆனதுக்கப்புறமா ரைட் சைடில் வந்து இந்த மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் வந்து நம்ம வந்து என்னென்ன வேணுமோ அதை ஆர்டர் போட்டுட்டு அதை பில்லு வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த பில்லை காமிச்சு தான் நம்ம வந்து ஃபுட் எல்லாமே வாங்குற மாதிரி இருக்கும். அதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம், பேக்கரி ஐட்டம், அதுக்கப்புறமா வந்து டீ காஃபி, அதுக்கப்புறமா வந்து இந்த ஃபலூடா அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருந்துச்சு. நியான் லைட்ஸ் தான் வந்து நல்லாவே அட்ராக்டிவாக இருந்துச்சு. அங்கே வந்து ஃபுட் கோர்ட்டில் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. டீ வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வந்து ப்ளூபெரி ஃபலூடா வந்து வாங்கியிருந்தாங்க, அது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ஃபுட் கோர்ட்டுமே சரி நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சில இடத்துல வந்து இந்த மாதிரி ஜோன் கேம் ஜோன் இருக்கும், பட் ஃபுட்டெல்லாம் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதுக்கப்புறமா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம், எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, நல்லாவே வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து அந்த மூனோட ஃபண்டாஸ்டிக் வீடியோ இருக்கும்போது சூப்பராக இருந்துச்சு, நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணோம். எங்கள் ஊர் சைடில் வந்து இது இந்த மாதிரி கேம் ஜோன் இருக்குது வந்து ரொம்ப ரேர் தான். ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து எல்லா மக்களும் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் மக்கள் ஆஹா ஓஹோன்னு கொண்டாடும், அதுக்கப்புறம் வந்து அப்படியே தேஞ்சிக்கிட்டே போய் கூட்டமே இல்லாமல் போய் அவங்க இழுத்து முடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து நல்ல விதமாக நடந்துக்கிட்டாங்க. ஸோ அதுதான் நமக்கு வந்து ரொம்பவே முக்கியம். ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது முக்கியம் இல்லை, அதுக்கு வந்து நமக்கு வர்றவங்கள வந்து நம்ம கவனிக்கிறது தான் ரொம்பவே முக்கியம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனல் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், பி ஹெல்தி, பை பை. இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.